Hi friends, welcome to Try With Chinu. Thanks to all my subscribers and viewers. Thanks for the support. Innaiku nama paakaporadhu Melaglow oda skin brightening and lightening cream pathina review. In the particular cream pathina skin whitening and lightening kagave doctors recommend pannakoodiya oru cream. Normally skin light la pathina ungalku melasma kaga prescribe pandra cream nama vandu skin whitening kaga use pannitirukom. But in the oru particular cream pathina unga skin brighten pandradhukagave vandu irukkoodiya oru cream and idhila vandu ingredients pathina chemical plus natural. ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. கெமிக்கல் மட்டும்னு சொல்ல முடியாது, நேச்சுரல் மட்டும்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே வந்து உங்களுக்கு இந்த க்ரீமில் வந்து இருக்குது. அண்ட் இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு வரணும். அண்ட் இதுலேயே வந்து டே க்ரீமுமே அவைலபிளாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மெலாக்ளோ ரிச் க்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆரஞ்சு கலர் பேக்கெட்டில் வந்து அது கிடைக்கிது. அண்ட் இது வந்து ஒரு நைட் க்ரீம், அண்ட் நைட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இது நீங்கள் அளவான ஒரு குவான்டிட்டியில் எடுத்து யூஸ் பண்ணாலே போதும், நைட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒரு 2-3 weeks உங்களுக்கு ரிசல்ட் உடனே கிடச்சிரும். நல்ல ஸ்கின் வந்து நல்ல பிரைட்டனாக இருக்கும். அண்ட் அதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து லைஃப் லாங் யூஸ் பண்ணலான்னு கேட்டால் கிடையாது, ஒரு வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி யூஸ் பண்ணிவிட்டு கம்மி பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் ரிசல்ட் வந்து பெர்மனெண்ட்டாகவும் வந்து இருக்கும், ரொம்ப நாளைக்கும் இருக்கும். ரொம்பவே யூஸ் பண்ணிட்டு இருக்காதிங்க, ஸ்கின் சென்சிட்டிவ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அளவாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். அண்ட் இந்த க்ரீம்லேயே வந்து அதோடய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதோட ப்ரைஸ் அண்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதுலேயே வந்து ஏதாவது ஒரு க்ரீம் டே நைட் போத்துமே யூஸ் பண்ணாதீங்க, ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணாலே வந்து உங்களுக்கு போதும். இந்த பாக்ஸ்லேயே வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க, இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை படித்து பார்த்து கிளியராக புரிஞ்சுட்டு ஒன்ஸ் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்கள் சைடில், அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நான் சொல்கிறேனோ இல்லை யார் சொல்கிறனோ நீங்களே வந்து ஒன்றும் ட்ரை பண்ணாதீங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதிலே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்படி ஸ்டோர் பண்ணும் க்ரீமை, அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ப்ரிவென்ட் பண்ணும் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஒரு 2 டைம் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த பர்டிகுலர் க்ரீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரெட்னஸ் வரலாம், இல்லை ஸ்கின் இரிட்டேஷன் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து க்ரீமை ஜாஸ்தி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் எதுவும் போடாமல் நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நைட் டைமில் அளவாக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. அண்ட் நீங்கள் வந்து சன்லைட்டில் வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே போகிறீங்கனாலும் சன்ஸ்கிரீன் ஏதாவது போட்டுட்டு போங்க. அண்ட் இந்த ஒரு க்ரீமில் இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ஃபர்ம் ஆக்கும். அதாவது சாகி ஸ்கின் இருக்குது, இல்லை ஆன்டி ஏஜிங்காக யூஸ் பண்ணுறவங்களும் இந்த பர்டிகுலர் வந்து க்ரீமை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த க்ரீம் வந்து ஆன்டி ஏஜிங்காகவும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஸ்கின்னை வந்து ஃபர்ம் ஆக்கும். அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் வச்சுருக்கும், பழைய ஸ்கின் எல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டு புது ஸ்கின்னை வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் பிம்பிள்ஸ்னால உங்களுக்கு ஏதாவது மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா கூட சரி பண்ணி கொடுக்கும். இது உங்கள் ஸ்கின்னுக்கு ஆன்டி ஏஜிங், ஒயிட்னிங், பிரைட்னிங், டார்க் ஸ்பாட்ஸ் ரிமூவல் இந்த மாதிரி மல்டி பர்பஸில் வந்து யூஸ் ஆகும். ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லினாலும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஸ்டெராய்ட்ஸ் எல்லாமே எதுவுமே கிடையாது. நீங்கள் ஸ்கின் லைட் அந்த மாதிரி க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரு க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது ஸ்கின் ஒயிட்னிங்னே இருக்கக்கூடிய ஒரு க்ரீம், அதுதான் வந்து அந்த க்ரீமுக்கு இந்த க்ரீமுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். இதில் ட்ரெட்டினாயின் இல்லை ஹைட்ரோகுளோரின் அந்த மாதிரி எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான இன்க்ரீடியன்ஸுமே இல்லை. Thank you so much. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thank you.